வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விஸ்வாச இலவச பயிற்சி மையம். நம்ம பிசி எக்ஸாம் 2020க்கு தேவையான ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பகடைகள். அதாவது முக்கியமாக ஒரு கணக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த பகடை சம்மலேருந்து ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டைஸ் கொடுத்துருவாங்க. அதாவது மூணு டைஸோ நாலு டைஸோ ரெண்டு டைஸோ எத்தனை டைஸோனா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக ஒரு டைஸுக்கு எத்தனை பக்கம் இருக்கும், ஆறு பக்கம் இருக்கும். கணக்கில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெண்டு டைஸ் மூணு டைஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு நம்பரோட ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஈஸியாக ஷார்ட்கட் எப்படி அப்படின்னு ஒரு மெத்தட்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, எப்படி கொடுத்தாலும் நம்ம போட்டுடலாம். பாருங்கள், ஆங்கில எழுத்தில் உள்ள பகடையில் சீக்கு எதிரே உள்ள பக்கம் எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ மூணு டைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது ரெண்டு கான்செப்ட், ரெண்டு கண்டிஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னு பாருங்கள். ஒன்று என்னென்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ, நம்மளுக்கு என்ன கண்டு சொல்லியிருக்காங்க, சி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கூட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு டைஸ் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு டைஸ் எடுக்கணும், இந்த மூணுத்தில் ரெண்டு டைஸ் எடுக்கணும். அதில் ஒரு டைஸில் குவெஸ்டினில் கேட்டிருக்கிற சி அது இருக்கணும், அடுத்த ஒரு டைஸில் அந்த சி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒன்றையும் இப்போ மூணையும் எடுக்கணும்னு வச்சிங்களேன், மொதல் டைஸில் சி இருக்குது ஆனால் இந்த டைஸில் சி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு டேஸில் ஒரு டேஸில் சி இருக்கணும், அடுத்த டேஸில் சி இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி இல்லாமல் மற்ற ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா டிஇ, அதில் ஏதாவது ஒரு நம்பர் அந்த டேஸில் இருக்கணும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்ல பாருங்கள், ரெண்டு டேஸ் நம்ம எடுத்துக்கப்புறோம், கம்பேர் பண்ணி தான் எடுக்கப்போகிறோம். ரெண்டு டேஸ் எடுத்துக்கப்புறோம் அதில் ஒரு டேஸில் குவெஸ்டினில் கேட்டுக்கிற நம்பர் இருக்கணும். இப்போ சி கேட்டுருக்காங்களா, ஒரு டேஸில் அந்த சி இருக்கணும். அது இல்லாமல் பக்கத்தில் உள்ள ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் அந்த பக்கத்தில் ஒரு டைஸில் இருக்கணும். இப்போ இந்த கணக்கை பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றையும் மூணாவது டைஸும் எடுங்க. கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்க, சி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சி ஒரு டைஸில் இருக்கணும், இந்த டைஸில் இல்லை. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற டிஇ அதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் அதில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இ இருக்குங்களா, அப்போ ஒன்று மூணையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒன்றாவது டைஸ்லேயும் மூணாவது டைஸ்லேயும் காமனாக உள்ள நம்பர் எதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் காமனாக உள்ளது எது, இ, அதுதான் காமனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த டேஸ் எடுத்துனா இ காமனாக இருக்குது. இக்கு கிளாக் வைஸில் அடுத்த நம்பர் என்னென்னு பாருங்கள், இக்கு அடுத்த நம்பர் என்ன, சி, சிக்கு அடுத்தது டி. ஓகேங்களா? அப்படி கிளாக் வைஸில் எழுதிங்க. அடுத்து இந்த டேஸ் வாங்க, இதில் காமனாக உள்ளது அதே இ தான். இக்கு அடுத்து கிளாக் வைஸாக உள்ளது எஃப்ஃபு, எஃப்க்கு கிளாக் வைஸு பி. ஓகேங்களா? எல்லாம் பார்த்துங்க, ரெண்டுல காமனாக உள்ள நம்பரை எடுத்துக்கணும், ரெண்டுலேயும் காமனாக உள்ளது இ தான் இருக்குது. ஸோ இலேருந்து அப்படியே கிளாக் வைஸ் வாங்க, இக்கு அடுத்து சி, சிக்கு அடுத்து டி, அப்படியே வரிசை எழுதியாச்சு. அப்போ இந்த டேஸில் அதேமாதிரி எழுதுங்க, காமனாக உள்ளது இ எழுதியாச்சு. இக்கு அடுத்து எஃப், எஃப்க்கு அடுத்து பி. இப்போ என்ன கேட்டுருக்காங்க, கொஸ்டினில் சிக்கு ஆப்போசிட் கேட்டுருக்காங்களா, சிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ எஃப் தான் ஆன்சர். இது இருக்குங்களா, டி, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தே டிக்கு ஆப்போசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிக்கு ஆப்போசிட்டு பி. ஓகேங்களா? இப்போ இக்கு ஆப்போசிட்னா, இதில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இக்கு ஆப்போசிட்டு ஏ. இப்போ கொஸ்டின் சி கேட்டதுனால சிக்கு ஆப்போசிட் எஃப். புரியுதுங்களா? இப்போ ரெண்டாம் கணக்கு பாருங்கள், நாலு என்ற எண்ணுக்கு எதிர்ப்பக்கம் எந்த எண் வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போது நாலு டேஸ் கொடுத்துட்டாங்க, நாலு டேஸ் நம்ம எத்தனை டேஸ் கொடுத்தோம், எந்த அளவுக்கு அதிக டைஸ் கொடுக்குறாங்க அந்த நல்லது. கண்டிஷன் ஒன்று படி என்ன பார்க்கணும்னா, நம்ம எடுக்க போகிற டைஸில் கொஸ்டினில் கேட்டிருக்கிற ஒரு நம்பர் இருக்கணும். நாலு டேஸ் பாருங்கள், நாலு டேஸில் ஒரு டேஸில் ஏதாவது நம்பர் எடுக்க போகிறோம், எடுக்க போகிற இன்னொரு டைஸில் நாலுங்கிற டைஸ் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நாலு இருக்குது, ஒருத்தர் மட்டும் தான் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நாலாவது நம்பரில் டைஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மூணு டைஸில் ஏதாவது ஒரு டைஸ் எடுக்க போகிறோம், அதில் நாலு கண்டிப்பாக இருக்கணும். நாலு இல்லாமல் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு நம்பர் அதில் இருக்கணும். இப்போ முதல் இதை பாருங்கள், நாலு இதில் எடுக்க போகிறோம், பாக்கியில் ஒன்று அஞ்சு இதில் ஏதாவது ஒரு நம்பர் இந்த டைஸில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன்று அஞ்சு இதில் என்ன இருக்குது, அஞ்சு இருக்குங்களா? ஸோ இப்போ ஒன்றையும் நாலாவது டைஸையும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு காமனாக உள்ளது எழுதுவோமா, இது ரெண்டுதே காமனாக உள்ளது இது அஞ்சு தான் காமனாக இருக்குது. ஸோ அஞ்சு, அஞ்சுக்கு அடுத்து கிளாக் வைஸ் என்ன, ஒன்று, ஒன்றுக்கு கிளாக் வைஸ் நாலு. ஓகேங்களா? அப்போ இதுலேயும் பாருங்கள், காமனாக உள்ளது அஞ்சு, அஞ்சுக்கு கிளாக் வைஸ் ஆறு, ஆறுக்கு கிளாக் வைஸ் மூணு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, நாலுக்கு ஆப்போசிட் கேட்டுருக்காங்களா, இப்போ நாலுக்கு ஆப்போசிட் இது மூணு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி இதுதான் ரைட் ஆன்சர். மறுபடியும் சொல்ல பாருங்கள், ரெண்டு டேஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு டேஸில் ஒரு டேஸ் வந்து கொஸ்டினில் கேட்ட டேஸாக இருக்கணும், அடுத்ததில் அந்த நாலு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இல்லை கரெக்டு. அடுத்ததில் அது இல்லாமல் ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் அங்கே இருக்கணும், அஞ்சு இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டே ஒன்றையும் நாளையும் எடுத்துக்கிறோம். இதில்
ரெண்டுலேயும் காமலாக நம்புறது அஞ்சு, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸில் எடுத்துகிறோம். அஞ்சுக்கு எடுத்தது ஒன்று, ஒன்றுக்கு எடுத்து நாலு எடுத்துட்டோமா. அதே மாதிரி அதே டேஸில் அஞ்சு எடுத்துகிறோம், அஞ்சுக்கு கிளாக் வைஸ் எடுத்துனா இருக்குது ஆறு இருக்குது, ஆறுக்கு அடுத்து மூணு இருக்குது. ஸோ கொஸ்டின் கிட்ட நாலு கிட்டிருக்காங்க, அப்போ நாலுக்கு ஆப்போசிட் மூணு. இப்போ இதே அடுத்து கணக்கு பாருங்கள். இதில் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராயிங் மாரி கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ராயிங் புள்ளி, அப்புறம் கட்டடம், முக்கோணம், அப்புறம் வந்து ஸ்டாரு, டாலர், அதுமாரி எது கொடுத்தாலும் சரி நம்ம கான்செப்ட் படி அதான் பார்க்கணும். இப்போ என்ன ரெண்டு ரெண்டு புள்ளிக்கு எதிரே உள்ள புள்ளி எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினில் மூணுத்தில் பார்க்கணும், மூணுத்தில் ரெண்டுன்ற புள்ளிக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா மூணுத்துலேயுமே என்ன இருக்குது, ரெண்டுங்கிற புள்ளி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டை மறந்துட்டு மற்ற ஏதாவது உள்ளதில் காமனாக பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டுன்னு எடுத்து வச்சிங்களேன், இப்போ ஒன்றா இதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், இதில் வந்து ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது. ஸோ இது தேவையில்லை. இப்போது ஒன்றையும் நான் கடைசியாவில் மூணையும் எடுத்துக்கிறேன், நல்லா பார்த்துங்க, ஒன்றையும் மூணையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏன்னா இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்கா. ஸோ இப்போ மற்ற எல்லா நம்பரையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு கடைசியாவில் ஒரு நம்பரை மட்டும் கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், ஒன்று மூணு இது ரெண்டுலேயும் காமனாக நம்பர் எது, ரெண்டு தான் காமனாக இருக்குது. ரெண்டுக்கு கிளாக் வைஸ் இது மூணு, மூணுக்கு கிளாக் வைஸ் ஒன்று. இப்போ இந்த டேஸில் பாருங்கள், ரெண்டு ரெண்டுக்கு கிளாக் வைஸு ஆறு, ஆறுக்கு கிளாக் வைஸு நாலு. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரெண்டுக்கு ஆப்போசிட் தான் கேட்டுருக்காங்க. இதில் என்ன நம்மளுக்கு தெரியும், மூணுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு தெரிஞ்சுட்டு, நாலுக்கு ஆப்போசிட் ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டு, அதேமாதிரி நாலுக்கு ஆப்போசிட் ஒன்று, ஆறுக்கு ஆப்போசிட் மூணு தெரிஞ்சுட்டு, பாக்கி ரெண்டுக்கு ஆப்போசிட் கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கணும், இதில் மிஸ் ஆன ஒரு நம்பர் தான். அது என்ன நம்பரு, அஞ்சாம் நம்பர், புரியுங்களா? மிஸ் ஆன நம்பர் என்னது, அஞ்சு. ஸோ ஆன்சர் ஏ அஞ்சு தான் கரெக்ட் ஆன்சர், புரியுங்களா? சொல்ல மாட்டேங்க, ரெண்டுன்ற புள்ளிக்கு ஆப்போசிட் கேட்டுருக்காங்க மொத்தம் மூணு டேஸில். காமனாக உள்ள ரெண்டு டேஸ் அதான் எடுத்துக்கிறோம். அதாவது இதில் இது இன்னும் ஏன் எடுக்கலைன்னா இதுலேயும் ரெண்டு இருக்குது, இதுலேயும் ரெண்டு இருக்குது, இதுலேயும் மூணு இருக்குது, மூணு இருக்குது. ஸோ அது ரெண்டு நம்பர் காமனாக மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிளாக் வைஸ் அந்த மத்தியில் வர முடியாது. அதனால் இது இதையும் பார்க்குறப்போ ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போ அதில் ரெண்டு கிளாக் வைஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டுக்கு கிளாக் வைஸ் அப்படியே மூணு, அடுத்து ஒன்று, இங்கே ரெண்டு, அடுத்துக்கு அடுத்து உள்ளது ஆறு, ஆறுக்கு அடுத்து நாலு, அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பாக்கி இருக்கிறது ரெண்டுக்கு ரெண்டு இருக்கிறதுனால இதில் ஒரே நம்பர் மட்டும் மிச்சமாட்டிருக்கும், அதுதான் அஞ்சு, புரியுதுங்களா? வாங்க அடுத்த கணக்கு போவோம். இப்போ அடுத்தது நாலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு அதே டைஸை தனித்தனி பக்கமாக விரித்து கொடுத்துருவாங்க. அதை மடிக்கிறப்போ எந்தமாரி டயக்ராம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அதே ஆறு பக்கத்தை இந்த டைஸோட பக்கத்தை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. இது நாலு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணால் எந்த டயக்ராம் வரும் அப்படின்னு தான் அவங்க கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் போகிறோம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், இப்போ டைஸ் பி வந்து சென்டராக வச்சுருக்காங்களா, இப்போ நம்ம டைஸ் பியை வந்து சென்டராக வச்சுக்கிறோம். சென்டராக வச்சுட்டு அப்படியே டைஸை வந்து அப்படியே வந்து இந்த இதை ஃபுல்லாக டைஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன மடிக்கிறோம், கேக்கு மடிப்போம்ல, கேக்கு பாக்ஸு, அதேமாதிரி தான் மடிக்க போகிறோம். இப்போது பி சொன்ன மாதிரி பிக்கு வச்சுட்டு இது மேலே உள்ளதை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணோம்னா பிக்கு மேலே என்ன வரணும், கண்டிப்பாக இ தான் வரணும். ஆனால் ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, எஃப் கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. இப்போது ஆப்ஷன் சி பாருங்கள், பிஏ அதே சென்டராக வச்சுருக்காங்க. பி சென்டராக வச்சு மறுபடியும் மடித்தோம்னா என்ன வரணும், இ தான் வரணும். இங்கேயும் எஃப் வந்துருக்கு, அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்கள், இஏ சென்டராக வச்சுருக்காங்க. இஏ சென்டராக வச்சுட்டு ஃபோல்டு பண்ண போகிறோம், இது ஃபுல்லாக கீழே வரும், இந்த மேலே உள்ளது வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே மடியும். அப்போ இக்கு மேலே கண்டிப்பாக வரணும், எஃப் தான் வரணும். அப்போ இங்கே டி கொடுத்துருவாங்க, அப்போ இது கண்டிப்பாக இதுவும் கிடையாது. இது ஆப்ஷன் பி பாருங்கள், இ வச்சுருக்காங்க. இக்கு இதை சென்டராக வச்சு நம்ம மடிக்க போகிறோம், இதை ஃப்ரண்ட்டாக வச்சு மடிக்க போகிறோம். மேலே உள்ளது உள்பக்கம் மடிக்கிறப்போ இக்கு மேலே எஃப் வரும், கண்டிப்பாக எஃப் வந்துருக்கு. அடுத்து டி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ எஃப் இங்க இருங்களா, அடுத்து கீழே உள்ளது ஃபுல்லாக கீழே இப்படி மடிக்க போகிறோம். கீழே மடிக்கிறப்போ இக்கு கீழே பி வந்துடும், இக்கு ஆப்போசிட்டு சி வந்துடும். சி வர்றப்போ இந்த சைடை வந்து இதை மடிக்கிறப்போ ஏ வந்துடும், பாக்கி டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ டி வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி ரைட்டு. நல்லா வந்து சொல்ல பாருங்கள், ஒரு டைஸை தெரிஞ்சுனே பிரித்து கொடுத்துருவாங்க, இல்லாட்டி பேப்பர் கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. இது கொடுத்துட்டு ஆப்ஷன் எது நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதில் எது கரெக்டாக மடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், பியை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம், இதை வந்து ஃப்ரண்ட் பேஜை வச்சு ஃபோல்டு பண்ணுறப்போ மேலே உள்ளதை மடிப்போங்களா, மேல் மடிக்கிறப்போ என்ன வரணும், பிக்கு மேலே இ தான் வரணும், ஆனால் எஃப் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இ தான் வரணும், எஃப் தான் வந்துருக்கு, அப்போ இது ரெண்டு தப்பு. இப்போ இ சென்டராக வச்சு பார்க்குறப்போ இக்கு மேலே கண்டிப்பாக என்ன வரணும், எஃப் தான் வரணும், ஆனால் என்ன இருக்குது, டி இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. இதில் போய் பார்க்குறப்போ இ வச்சுட்டு மேலே உள்ளதை மடிக்கிறோமா, அப்போ எஃப் கண்டிப்பாக வரும், எஃப் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து டி பார்க்குறப்போ இது அப்படியே ஃபுல்லாக பேக்கில் போயிடும், ஃப்ரண்ட்டில் பி இக்கு கீழே பி வந்துடும், அது ஆப்போசிட்டில் சி வந்துடும். இந்த டி இருக்குது பார்த்தீங்களா, அது சைடில் வந்துடும், அதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் அடுத்த கணக்கு பாருங்கள். இதில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதேமாதிரி ஃபோல்டு பண்ணுறாங்க, ஃபோல்டு பண்ணுறதுனால நாலு ஆப்ஷன் எது
அப்படின்னு கேட்டுருக்காங்க. ரைட் இதுன்னு கேட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பார்ப்போம். பாக்ஸை வந்து சென்டராக வச்சுருக்காங்க. ஸோ சென்டராக வச்சுருந்து மடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வருதுங்களா, இந்த டயக்ராம் வந்து இந்த பக்கம் வரும், சைடில் வரும். சைடில் வர்றப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துரும், இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பே இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், ஸோ இந்த டயக்ராம் எடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை சென்டராக வச்சு படிக்கிறப்போ இந்த டயக்ராம் இதுக்கு அப்படியே இப்படி ஃபுல்லாக மடிப்போமா, ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக மடிக்கிறப்போ இந்த பாக்ஸ் வந்து இந்த இதுக்கு சைடில் வருங்க. சைடில் வந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி மேலுள்ள படம் வந்து இது சைடில் வர்றப்போ மேலுள்ள புள்ளி இந்த பக்கம் மடியும், ஸோ இந்த பக்கம் மடியும். அப்போ மேலுள்ள புள்ளியும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி ரைட்டு. ஆப்ஷன் சி பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் சென்டராக வச்சு நம்ம மடிக்கிறப்போ இந்த பாக்ஸை பார்த்தீங்களா, இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இதுக்கு லெஃப்ட் சைடு வரும், இது வந்து ரைட் சைடு வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க, ரைட் சைடா, இந்த இதை கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து இதை மடிக்கிறப்போ இதுதான் ரைட் சைடில் இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு இவங்க என்ன இருக்குது, கிராஸ் அந்த டயக்ராம் இருக்குது. அப்போ இது தப்பு. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், இந்த கிராஸை வச்சு படம் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் இங்கே இருக்குங்களா, கிராஸ்க்கு மேல் பக்கம் கண்டிப்பாக என்ன தான் வரணும், இந்த படம் தான் வரணும். ஹெக்ஸன் ஷேப்பில் உள்ள இந்த படம் தான் வரணும். ஆனால் என்ன கொடுத்துருவாங்க, நாலு புள்ளி வச்சு கொடுத்துருவாங்க. அப்போ இதுவும் தப்பு. ஸோ டேரக்ட் டேரெக்டாக பார்க்குறப்போ எல்லாம் வந்து குழப்பிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள், படம் ஏ பாருங்கள். ஏ பார்க்குறப்போ ஏவோட மேல் பக்கம் நம்மளுக்கு எதுவும் இல்லை, ஆனால் அது மடிக்கிறோம். மடிக்கிறப்போ இதை சென்டர் வச்சு மடிக்கிறப்போ இது பக்கம் தான் இதோட சைடாக வரும், அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குனா இந்த சைடாக வரும். ஆனால் என்ன இருக்குது, இது இந்த சைடை குத்திக்கு அங்கிட்டு போட்டுருவாங்க. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் பி பாருங்கள், சென்டருக்கு ப்ளஸ் போட்டுருவாங்களா, இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் வந்து அது ரைட் சைடு போதுங்களா, ரைட் சைடு போகிறப்போ இந்த பாக்ஸ் வரும், எக்ஸ்டர்னல் ஷேப்பில் உள்ள அந்த பாக்ஸ் வரும். ஓகேங்களா, அந்த மேலே உள்ள புள்ளி இந்த பக்கம் இப்படி மடிஞ்சிடும். ஸோ அப்போ இதுவும் ரைட்டு. ஆப்ஷன் சி பாருங்கள், இந்த ப்ளஸ் வருதுங்களா, இது வந்து சென்டராக வச்சு பார்க்குறப்போ இதுக்கு ரைட் சைடு என்ன வரணும், கண்டிப்பாக இந்த பாக்ஸ் தான் வரணும், இந்த இதுக்கு ரைட் சைடு உள்ள மடிக்கிறப்போ. ஆனால் என்ன வந்திருக்கு, கிராஸ் வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி பார்க்குறப்போ இந்த இதுக்கு மடிக்கு மேலே மடிக்கிறப்போ இந்த ஹெக்ஸனல் ஷேப் வரணும், ஆனால் இங்கே நாலு புள்ளி வந்திருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பகடையில் மேக்ஸிமம் இந்த கான்செப்டை மட்டும் ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி தான் இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, மொதல் மூணு கணக்கு பார்த்தோம்ல, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சிங்க. எடுக்க போகிற ரெண்டு டேஸ் எத்தனை டேஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்க போகிற ரெண்டு டேஸில் ஒரு டேஸில் கொஸ்டினில் கேட்டிருக்கிற நம்பர் இருக்கணும், அந்த டேஸில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அந்த ஒரு டேஸில் இருக்கிற நம்பரை தவிர ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இந்த நம்ம இன்னொரு டேஸ் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். இப்போது அடுத்த பிசி எக்ஸாமுக்கு அடுத்த ரீசனிங் கூடிய வரையில் ரெண்டு நாள் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் விஸ்வாச இலவச பயிற்சி மையத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.